நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாரோ ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுறாங்க. வாராவி தாசரணம் குருவே துணை. அன்பு மகர ராசி நேயர்களே, 2023 வரை நீங்கள் அனுபவிக்க போகும் நற்பலன் என்ன? ஏற சனியில இருந்தாலும் ஜென்மத்திலிருந்து சனி விலகி 2 வீட்டுக்கு செல்கிறார். கடந்த காலகட்டத்தோட இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8 இடத்தை வந்து குருவும் சனியும் சேர்ந்த நிலையில பாக்குறதுனால இவ்வளவு நாள் பட்ட அவமானங்கள் கஷ்ட காலத்திலிருந்து சற்று விடுதலையாகக்கூடிய நிலைமையில இருக்கீங்க. மேலும் உங்களுக்கான பலனை பார்ப்பதற்கு முன் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கும் சூட்சமம் என்னன்னு பார்த்துக்கலாம். மகர ராசி வந்து பெண் ராசி, அதே சமயம் வந்து சரராசி. ஸோ என்ன மகர ராசி அப்படின்னாலும் சில மகர ராசி நேயர்களுக்கு பயந்தாங்குழித்தனம் அதிகமாக இருக்கும். அதாவது தாழ்மையில் இருக்கும் நம்பிக்கையை விட தன்னால் எதுவும் தனித்து செயல்பட முடியாது அப்படின்னு பிறர் மீது வைக்கும் நம்பிக்கை, இவர்களால டிபெண்ட்ல இருந்துட்டான் நம்ம வந்து கொஞ்சம் குழச்சிக்கலாம் அப்படின்னு எப்பவுமே கொஞ்சம் மகரம் வந்து அந்த நிலையிலே யோசித்து பழகி இருக்கும். சரி, அடுத்து வந்து மகர ராசியோட அதிபதியாக சனி பகவானே வருகிறது. இவ்வளவு நாள் சனி பகவான் உங்களோட ராசி தான், உங்க ராசிக்கு வந்தா துன்பப்படுத்த மாட்டாரு, அவர் வீட்டுக்கு வராரு அப்படின்னு நிறைய பார்த்துருக்கலாம். ஆனா உண்மை எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஜென்மத்துல சனி இருந்ததுனால எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதோ பார்வையினால அவர் எங்க பார்த்திருப்பாரு, அது கலத்திர பாவத்தை எப்படியெல்லாம் சோதிச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த அனுகூலமான விஷயம் வந்து எவ்வாறெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமான ஒரு மனநிலையை கொண்டு வந்திருக்கும், இப்போ அதுல இருந்து ஜஸ்ட் ரிலீஸ் ஆவீங்க. இருந்தாலுமே மகர ராசினியர்களுக்கு உங்களோட உடமையை அடித்து பிழிந்து சொல்லக்கூடிய காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. இருந்தாலும் மகர ராசியில உள்ளடக்கிய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தா உத்திரம் 2-3, திருவோணம் 4, அபிட்டம் 1-2. அதாவது திருவோணம் 4 பாதங்கள், இதுல வந்து சந்திரன் சூரியன் செவ்வாய் வர்றதுனால மனக்காரனான சந்திரன் வந்து அதிக ஆளுமையை பெறுவாங்க. எப்பவுமே உங்களுக்கு சனி இந்த சந்திரன் அதிகமான ஒரு பெர்சன்டேஜ்ல வந்து உங்க பாவகாரத்தை செயல்படுத்துற, சனி வந்து ஒரு நெகட்டிவ் எண்ணத்தையும் சந்திரன் வந்து ஒரு பயந்தமொழி தனத்தையும் சேர்ந்தே கொடுத்து தைரியத்திற்கு பங்கம் விளைவிப்பாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல வந்து தகப்பனார் மூலம் கிடைக்கக்கூடிய அனுசரணை உங்களை அதிகமாக காப்பாற்றிருக்கும், குரு வலிமை உங்களை அதிகமாக காப்பாற்றிருக்கும். சரி, இப்படி இருக்கிற பட்சத்துல காலபுருஷ தத்துவத்திற்கு மகர ராசி தான் சர்வையிலுக்கான ராசியே. ஒருத்தவங்க தன்னோட லக்னம் எதுவாகவோ தன்னோட ராசி எதுவாகவோ கொண்டு பிறந்திருக்கலாம். ஆனா முழு கோச்சாரம் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒரு சர்க்கிள் நம்ம எடுக்கும் பொழுது 10 இடத்திற்குரிய மிக முக்கிய அதிபதி வந்து சனி பகவான் தான். அவர் வந்து 10 இடத்துல ஆட்சி பெற்ற நிலைமையில இருந்ததுனால சில சர்க்கிள்களை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இப்ப 2 இடத்துக்கு போய் தனது பார்வையால் உங்கள் 4 இடத்தையும் 8 இடத்தையும் 12 இடத்தையும் பார்க்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல பார்வையால் 11 இடத்தையும் பார்க்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் பாட்டை பாட்டா கிடைக்கும். அதிகப்படியான லாபத்தை முழுமையாக நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் உங்களோட தாயார் உடல்நிலையில மிகுந்த கவனம் தேவை. இருப்பினும் அங்க குரு இருக்கிறதுனால கூட நம்ம கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட் நிறைய சொல்லலாம். இருந்தாலும் கூடவே ராகுவும் சேர்ந்து இருக்காரு. கண்டிப்பான முறையில தாயார் உடல்நிலையில கவனம் தேவை. தாயாருக்கான விஷயங்கள்லாம் அடிக்கடி நீங்க போய் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். அவமானங்கள் வந்து விடுதலை ஆகுங்க, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்துல இருக்காது. உங்களை நிரூபிக்கக்கூடிய அவசியம் வந்து வந்து போகும். முதல்ல செஞ்சு அந்த தப்பெல்லாம் இப்ப எடுக்கிற டிசிஷன்லயே அந்த தப்பு வருமோ அப்படிங்கிறத உங்களை நீங்க இப்ப எக்ஸாம்பிள் சொல்லும் போதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டை வந்து லவ்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு துரோகத்தை லவ்ல பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க திரும்பி ஒண்ணு சேர்ந்திருந்தாலும் திருப்பி திருப்பி உங்களை சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய விஷயமும் திருப்பி திருப்பி நீங்களும் பொறுமையாக உங்களை நிரூபிக்கக்கூடிய விஷயத்துலயுமே இந்த காலகட்டத்துல நகர்ந்து போற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சரி, வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை.
அதனால இருக்கும் வேலையே இருக்கும் உத்தியோகத்தை கண்டிப்பான முறையில காப்பாற்றிக்கணும். அதிகப்படியா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, மகராசி நேயர்களுக்கு இரண்டாம் திருமணத்துல வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி லாபம் மெதுவாக வந்து சேரும். குரு வந்து உங்க நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி 10, 8, 12 இந்த பார்வையை வந்து இதோட பார்வையை கொடுக்கறதுனால செய்யும் தொழில வந்து விரிவாக்கத்தை கொடுக்கறதுனாலும் இருக்கிற தொழில் வந்து கொஞ்சம் மேம்பட்ட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வந்து விரயஸ்தானம் சுப விரயம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தொழில் சார்ந்து ஒரு பெரிய இடம் மாற்றம் வேணா செஞ்சுக்கோங்க. அந்த இடம் மாற்றம் வந்து எப்படி இருக்கணும்னா, இருக்கிற வாடகையோட கொஞ்சம் கம்மியான விஷயமும் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்மியான விஷயத்தை நோக்கியே உடன் பயிர் செய்யணும். இப்போ மகர ராசிக்கு பரிகாரமாக கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகணும், காளகஸ்தி போகணும், திருநள்ளார் போகணும். இந்த இடத்துல எல்லாம் வழிபாடுகள் கண்டிப்பாக நடந்து வரும். காளகஸ்தியே அப்படின்னா சில இடங்கள்ல திருத்து காரியத்தில் வந்து 4ஆம் இடத்துல ராகவும் அக்டோபர் வரைக்கும் நிற்கிறதுனால அந்த காரியத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காளகஸ்தி போய் வர வேண்டும். விநாயகர் கடவுளை ரொம்ப அந்யோன்யமாக தொழுகணும், அருகம்புள் வச்சு கும்பிடணும். அர்ச்சனைகள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு நீல வஸ்திரம் அடிக்கடி உபயோகிக்கணும். கால் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும். அதே மாதிரி செருப்பு, ரப்பர் செருப்பு வாங்கி நிறைய பேருக்கு தானம் தர்மங்கள் பண்ண வேண்டும். இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் பண்ணோம்னா, துலாம் ராசி மாதிரியும் மகர ராசியும் ஆலய தொண்டு பண்ணணும். ஆலயத்தை சுத்தம் செய்வது, ஆலயத்தில் குப்பைகளை பொறுக்கி அகற்றுவது, ஆலயத்தில் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு உணவுகள் அன்னதானம் இடுவது, ஆலய வாசலில் செருப்பு பார்த்துக்கிறதுக்கும் பிச்சைக்காரர்கள் இருந்தால் கூடுதலாக அவங்களுக்கு சில சன்மானங்கள் கொடுத்துட்டு வர்றது வந்து கண்டிப்பாக குடும்பஸ்தானத்தை மேல்நிறுத்தும். இந்த வருடமும் நீங்கள் வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத முழுமையாக எடுத்துக்கோங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, இதை செய்வோன்னு சொல்லாதீங்க. தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, மகர ராசி நேயர்களுக்கு நியாயமாக ஒரு 40-50% தான் வந்து ஒரு பர்சன்டேஜ் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருப்பினும் இந்த பரிகாரம் எடுக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு 50-55% நற்பழங்களை பெறக்கூடிய காலகட்டத்தில், உடல் வலிமை ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டத்தில் இருப்பீங்க. நன்றி மகர ராசி நேயர்களே.